Hi, hello friends. Welcome back to our channel student area. இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு வனவிலங்கு சரணாலயங்கள் அண்ட் தேசிய பூங்காக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் so first national park எங்கெலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க first கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்குது நைன்டீன் சிக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோடய எட்டாவது மிகச்சிறிய தேசிய பூங்கா இதுதான்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து மன்னார் வளைகுடா கடல்சார் தேசியப் பூங்கா இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க் நீலகிரியில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வரையாடுகள் இங்கே தான் பாதுகாக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு முதுமலை நீலகிரியில் இருக்குது சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு நவீன தேசிய பூங்கா இது தான்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி நேஷனல் பார்க் கோயம்புத்தூரில் இருக்குது இதுக்கு முன்னாடி ஆனைமலை தேசிய பூங்கான்ற பேரில் இருந்துச்சு அண்ட் தமிழகத்தோட மிகப்பெரிய நேஷ்னல் பார்க் இது தான் அண்ட் நெக்ஸ்ட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் பார்க்கலாம் புலிகள் காப்பகம் வந்து நான்கு இடத்துல இருக்குது முதுமலை அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது அண்ட் கலக்காடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆனைமலை அது கோயம்புத்தூரில் இருக்குது சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த சத்தியமங்கத்தில் மங்கலத்தில் தான் வந்து அதிக அளவு புலிகள் வந்து பாதுகாக்கப்படுது அண்ட் நெக்ஸ்ட்டு சிங்கவால் குரங்கு சரணாலயம் கலக்காடு கலக்காடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது முண்டந்துறை புலிகள் சரணாலயம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் களக்காடு தட்டு சிங்கவால் குரங்கு சரணாலயத்தையும் முண்டந்துறை சரணாலயத்தையும் வந்து ஒன்றா ஒன்றா இணைச்சிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு கோடியக்கரை சரணாலயம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது மான்களுக்கான சிறப்பான சரணாலயம் அண்ட் நெக்ஸ்ட்டு விருதுநகர் டிஸ்டிக்டில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயம் இது வந்து சாம்பல்நிறு அணிலுக்கு பேர் போன சரணாலயம் அண்ட் நெக்ஸ்ட்டு மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி டிஸ்ட்ரிக்டில் ரெண்டாயிரத்தி பது பன்னெண்டில் நிறுவப்பட்டிருக்கு அண்ட் தென் வளநாடு சரணாலயம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மான்களுக்கு பெயர் பெற்ற சரணாலயம் இது அண்ட் யானைகளை பாதுகாக்கிறதுக்காக காப்பகங்கள் நிறுவியிருக்காங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் யானை காப்பகம் அண்ட் நீலகிரி யானை காப்பகம் அண்ட் கோயமுத்தூர் யானை காப்பகம்னு தொடங்கி யானைகளை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வர்றாங்க நெக்ஸ்ட்டு பறவைகள் சரணாலயங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது வேட்டங்குடி சரணாலயம் சிவகங்கையில் இருக்குது மூன்றடைப்பு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது புலிக்காட்டு ஏரி சரணாலயம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கூந்தன்குளம் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது விராலிமலை சரணாலயம் திருச்சியில் இருக்குது மயிலுக்கு பெயர் போன இடம் வந்து விராலிமலை சுசீந்திரம் தேரூர் பறவைகள் சரணாலயம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பயோடைவர்சிட்டின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த வனவிலங்குகள் அண்ட் பறவைகள் தான் என்விரான்மெண்டல் பேலன்ஸுக்கு வன உயிரிகள் முக்கிய ஆதாரமாக இருக்குது ஸோ நம்மளும் வன உயிரிகளை துன்புறுத்துறதையோ துன்புறுத்தப்படுவதையோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக தடுக்கணும் ஸோ வன உயிரிகளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட முக்கிய பொறுப்பு ஸோ இதில் வந்து ஆன அல்லது உங்களுக்கு அடிஷ்னலாக தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்லிங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகைன் கைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப பாய்